Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArc, ME, MCA, MBA and MArc. Counseling code 1509. சார், இப்ப திடீர்னு ஜூன் மாசத்துல இந்த அளவுக்கு மழை பெய்யறதுக்கு என்ன காரணம் சார்? பாத்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு மாநிலங்களை வந்து ஒரு ஆக்டிவா இல்ல. இப்போ நம்ம பொதுவா வந்து ஒரு பிரேக் மான்சூன் சொல்லுவோம். ஜூன் டு செப்டம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மூணு இடங்கள், கன்னியாகுமரி, வால்பாறை, ஆரம், நீலகிரி மாவட்டங்கள், ஸோ இங்கதான் வந்து பொதுவாக நம்ம மான்சூன் பிரேக்னு சொல்லுவோம். மத்த மலைகள் பார்க்கும்போது நமக்கு வந்து வெப்பசாலன மழையா தான் இருக்கும். பட் இந்த ஜூன் மாசத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மேலடுக்கு சொல்லிச்சு. இப்போ இப்ப கேரளா பக்கத்துலாம் பெருசா மழை கிடையாது. ஏன்னா இந்த புயலானது வந்து எல்லா ஈரப்பதத்தையும் காற்றையும் அங்கே எடுத்து கொண்டு வருது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கத்தில் வந்து நமக்கு வந்து ஐடலாக இருக்கும் போது சுச்சுவேஷன், ஸோ ஒரு பிரேக் மான்சூன் சுச்சுவேஷன் மாதிரி இருக்கிற டைமில் எப்பயுமே ஒரு மேலடுக்கு சுழற்சி மாதிரியோ இல்லை ஒரு காற்றழுத்த பகுதி மாதிரியோ ஒரு காற்று சுழற்சி வந்து தமிழகத்து பக்கத்தில் இல்லை தென்னாந்திரா பக்கத்தில் எப்பவுமே உருவாகும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் தான் இது காமனாக இருக்கும். பட் இது ரேராக நமக்கு வந்து இந்த வாட்டி ஜூன்லேயே இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு 91லையும் 96லையும் கடல், அதாவது கடல் பக்கத்தில் நம்ம ஏன்னா தென்மேற்குல இருக்கிறனால நமக்கு மேற்கு திசையிலேருந்து தான் நம்ம காற்று வீசும், மேகங்களும் அந்த திசையிலேருந்து தான் வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காற்று ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்கிறதுனால நமக்கு கிழக்கு திசையிலேருந்து கடல் பக்கத்துலேருந்து காற்று மேகங்கள் உருவாகி அந்த காற்றின் குவிப்பு கன்வர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க, அது பக்கத்து வட தமிழகத்துலேயும் கடலோர மாவட்டங்கள். ஸோ மலையோட தாக்கம் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள், அது பக்கத்தில் அருகில் உள்ள மாவட்டங்கள் இருக்குன்னா மலையோட தாக்கம் இருக்குது. உள் மாவட்டம்லாம் போனீங்கன்னா திருச்சி, சேலம், கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் அங்கெல்லாம் பெருசாக மழை கிடையாது. இன்றைக்கும் வட தமிழகத்துக்கு இதே மாதிரி மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் அந்த மேலடுக்கு சுழற்சி இருக்கும் நிலைத்தினை இருக்கிறதுனால நமக்கு இருக்கும்னு இன்னும் ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும். இந்த மாதத்தில் இதுக்கப்புறம் வேற மழை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை, அதாவது பருவமழையோட இது வந்து ஆக்டிவ் ஆக போகுது. ஸோ கேரளா பக்கத்தில் வால்பாறை, நீலகிரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 23-24 வாக்கில் திருப்பி வந்து அந்த பக்கத்தில் மேற்கு திசை காற்று வலுவடைந்து ஸோ மான்சூன் ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அங்கெல்லாம் மழை அதிகமாக இருக்கு, வாய்ப்பு இருக்குது. ஸோ கேரளா, வால்பாறை, நீலகிரி, கன்னியாகுமரி, நம்ம அதே மாதிரி நீலகிரியில் அந்த பர்டிகுலராக பாண்டலூர், தேவலூர் அந்த பெல்ட்டு, ஸோ இங்கெல்லாம் தான் மான்சூன் ரெயின். ஸோ இந்த பகுதிகளுக்கெல்லாம் அங்கே வந்து இது முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு அடுத்த மூணு நாளில் அங்கே மழை அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ இந்த நைட் ஸ்பெசிஃபிக்காக சென்னையில் வந்து அதிக அளவில் மின்னல் வந்துட்டு இருந்துச்சு, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் எதுவும் இருக்குமா சார்? நமக்கு நம்ம ரொம்ப நாளாகவே மழை பெய்யாமல் இருந்திருக்கோம். ஸோ அதிக வெப்பம் காணப்பட்டது, ஸோ வறண்ட வானிலையிலேருந்து இருந்திருக்கும். அப்போ வந்து கிழக்கு திசையிலேருந்து வர ஈரப்பதம் உள்ள காற்றம், இந்த பக்கத்தில் உள்ள மேற்கு திசையிலேருந்து வர ஈரப்பதம் இல்லாத காற்றம், ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது ஆப்போசிட் இது இது பண்ணும்போது இந்த மாதிரி மின்னல்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் கடுமையான மின்னல் நேற்று நம்ம பதிவானது பார்த்தா கிட்டத்தட்ட 371 KA. நான் சென்னையில் பார்த்ததில் இது வரைக்கும் நான் ட்ராக் லைட்னிங் தண்டர் இடி மின்னல் ட்ராக் பண்ணல. நேற்று அதுதான் வந்து அது அந்த தண்டலம் குன்றத்தூர் பக்கத்தில் பம்மல் குன்றத்தூர் அங்கெல்லாம் வந்து அப்படி ஜன்னல்லாம் ஆடிச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தவங்களுக்கு அதிர்வுக்கு இது பண்ண தெரிஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு இடி மின்னலை நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். ஓகே, இந்த வருஷம் வந்துட்டு சென்னையில் வந்து மழை எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு சார் இருக்கு? நமக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், சராசரி தென்மேற்கு பருவமழையில் சராசரி 4 மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 450 mm தான் மழை சென்னைக்கு, அதில் கிட்டத்தட்ட 150 இப்பயே நம்ம கிடச்சிருச்சு. ஸோ அது பெருசாக நமக்கு எப்பவுமே தென்மேற்கு பருவமழை எப்பவுமே நமக்கு ஈஸியாக அந்த 450 வந்து நம்ம அந்த டார்கெட்டை 120 மீட் பண்ணிடும். இது மாதிரி ஒரு ரெண்டு பேர் பெரிய மழையே நமக்கு அந்த டார்கெட்டை கொடுத்துரும். அதனால தான் நம்ம சொல்லுவோம் பொதுவாக தென்மேற்கு பருவமழைன்றது தமிழகத்துக்கு அந்த லெஸர் ரெயின்ஸ், லெஸ் டெஃபிஷியன்ட் ரெயின்ஸ் ரொம்ப 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 ரேர் தான் அது. ஸோ நம்ம வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு வந்து பெரியதான மழை. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் வால்பாறை, காவேரி நீர்பிடிப்பு, மலை மேற்கு மலை பகுதியான அந்த இடங்கள்லாம் இப்போ இந்த வாட்டி நல்ல மான்சூன் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. மெட்ரோல திருப்பி 120 தொற்றும். அதனால அதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கல்த்துக்கு நன்றி. தேங்க்யூ சார். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.